பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். மைந்தன் என்ற உறவில் ராமன் உங்கள் திருவடிகளை வணங்குகிறான். மன்னர் என்ற முறையில் உங்கள் விருப்பம் போல் நடக்க வந்திருக்கிறான். கட்டளையிடுங்கள். ராமா, சபையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களும் அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் ஏகமனதாக இன்று எடுத்த முடிவுப்படி அன்பும் பண்புகளும் அமைந்த உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நிச்சயித்திருக்கிறது. சிறப்பான உன் குணங்களை ஆராய்ந்து சபை கூடி எடுத்த முடிவு நேர்மையாக ஆட்சி செய்வாய் என்று எதிர்பார்க்கிறது. மக்களை நீ மதிக்கின்ற காரணத்தால் ராஜ பதவியின் ஏற்றால் நாட்டின் அமைதிக்கும் அனைத்து மக்களின் வாழ்வுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. உன்னுடைய வீரத்தின் துணையால் நாடு பயமின்றி இருக்கும். ஆகையால் நீ யுவராஜ பதவியை ஏற்றுக்கொண்டு அந்த பதவியை பெருமைப்படுத்து. முனிவரே, மறுத்துச் சொல்வதற்கு மன்னியுங்கள். முடிவெடுத்தது சரியல்ல என்பது எனது தாழ்மையான கருத்து. அன்புக்குரிய தந்தை அவருடைய நேர்மையால் ஆட்சி செய்து ஆண்மையாளராக மூவுலகத்திலும் தன்னை பேச வைத்திருக்கிறார். இப்படி ஒரு சாதனையாளர் கீர்த்தி மிக்கவர் இருக்கும்போது அந்த பதவியில் அமரும்படி என்னை வற்புறுத்துவதா? மன்றம் எப்படி முடிவெடுத்தது? என் தந்தை இன்று வரை இந்த மக்களை தன் மக்களை விட அதிகமாக நேசித்து வருகிறார். அவருடைய திருவடிகளில் என்னை அர்ப்பணித்துக் கொள்வேனே தவிர மன்னரின் ஸ்தானத்தில் அமரமாட்டேன். இந்த அயோத்தியிலே அவரை நீக்கி அவரிடத்தில் நான் அமர்வதா? பெருமைப்படுத்துவதாக நினைத்து பெரியோர்கள் என்னை சிறுமைப்படுத்துகிறீர்கள். ஆனால் உங்களை சொல்லி குற்றமில்லை. பக்குவமற்ற என் நடவடிக்கையில் தான் ஏதோ குறை இருக்கும். மன்றம் இந்த முடிவுக்கு வருவதற்கு இதில் மன்றத்தின் தவறு ஏதுமில்லை ராமா. இந்த முடிவெடுத்தவன் நான் தான். மிக நீண்ட என் வாழ்வு பயணத்தில் நினைத்தபடியெல்லாம் போகம் அனுபவித்து எண்ணற்ற வேள்விகள் தர்ம காரியங்கள் செய்துவிட்டேன். இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து பணியாற்ற முடியும்? மக்கள் சேவை என்ற நல்ல பணிக்கு முடிவே கிடையாது. நான் முதுமை பிராயத்தை அடைந்து விட்டேன். அதனால் மக்களுக்கு சேவை செய்யும் பொறுப்பினை உன் தோள் மீது சுமத்தி நான் ஓய்வு பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். மக்களுக்கு சேவை செய்ய ராஜ பதவியை ஏற்றுக்கொண்டு ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்பதில்லையே. ஜனசேவையை நான் உங்கள் அருகில் இருந்து கொண்டு செய்ய முடியும். ஆண்டவன் உங்களுக்கு நீண்ட ஆயுள் தர வேண்டும். இந்த ராமன் தங்களுக்கு தலை வணங்கி அயோத்தி மக்களுக்கு தொண்டாற்றுவேன். பிரபு, என்னை தங்களுக்கு சேவை செய்வதிலிருந்து தடுத்து விடாதீர்கள். ராமா, உன்னால் தான் இப்படி பேச முடியும். ஏனென்றால் நீ பண்பின் வடிவம். ஆனால் ராமா, என் மீது உனக்குள்ள மதிப்பில் ஒரு மன்னவனின் முதுமையை மறந்துவிட்டாய். மைந்தா, தந்தையை நண்பன் என்ற முறையிலே நல்லது செய்ய வேண்டுமென்ற நினைப்பிலே என் நிலைமையை சிந்தித்து பார்த்தாயானால் இந்த பேச்சு வந்திருக்காது. ராமா, உன் பேச்சில் மைந்தனின் பாசம் இருக்கிறது, மித்திரனின் பரிவு இல்லை. பிரபு, எப்படி நீங்கள் என்னை பற்றி இந்த அபிப்பிராயத்தில் பேசுகிறீர்கள்? இதற்குரிய பதிலை நான் சொல்கிறேன் ராமா. சொல்லுங்கள் குருதேவா. இந்த உலக வாழ்வில் நான்கு நிலைகளிலே பிறவியின் அர்த்தம் பேசப்படுகிறது. தர்ம, அர்த்த, காம, மோட்சம் என்று வீரபுருஷன் தனக்குரிய தர்ம, அர்த்த, காம சாதனைகளை எல்லாம் செய்து முடித்த பிறகு அவனுடைய இறுதி கடமையாக வருவது அவனுக்குரிய ஆன்மீக தனிமை வாழ்க்கை. இந்த ஜீவனின் ஆத்மா எந்த வழியாக உடலுக்குள் வந்ததோ அந்த உடல் ஒரு நாள் உயிரற்று விடுகிறது. இற்ற உயிர் அதன் பிறகு
இந்த உடலை விட்டு எங்கே ஏன் செல்கிறது? அதை பற்றி ஆராய்வது, அடுத்து செல்ல வேண்டிய வழியை சீராக்குவது இந்த பிறவியின் புனிதக் கடமை. இதை செய்யாமல் மரணம் நேர்ந்திய அவன் உலகத்திலிருந்து போவதற்கு முன் அவன் சுயமாக இந்த பாச பந்தங்களிலிருந்து விடுபட்டு தன் ஆத்மாவை பரமாத்மாவிடம் சேர்க்க முயற்சி எடுக்க வேண்டும். ஏன், உன் தந்தை வானப்பிரஸ்த வாழ்க்கை ஏற்று பரலோகம் போகும் பாதையை செப்பனிட வேண்டாமா? தந்தை பாசத்தில் நீ அவருக்கு தடையாகவும் தடையாகவும் இருக்கலாமா? ராமா, இந்த பிரச்சனையில் மைந்தன் என்ற கோணத்தில் உன் அபிப்பிராயம் ஏற்புடையது. ஆனால் நினைவிருக்கட்டும், கடமை பாசத்தை விட மகத்தானது. இப்போது ஏற்புதுதான் உன் கடமை. பாசத்தையும் குழப்பத்தையும் விட்டுவிடு. குருதேவா, என் வாழ்வில் சிக்கலான பிரச்சனைகள், என் மனது அதனால் தடுமாறுகிறது. இப்போது நான் என்னதான் செய்வது எனக்கே தெரியவில்லை. ராமா, குரு என்ன சொன்னாரோ அதில்தான் என் நன்மை இருக்கிறது. குரு ஆணை ஏற்றுக்கொள். நிலையற்ற வாழ்வில் நிலையானதை பெறுவதற்கு கடமையென கருதி உதவி செய். ராமா, இது இந்த மன்னவன் யாசிப்பது, என் மகனிடம் பிரார்த்திப்பது. இல்லை இல்லை மன்னவா, இல்லை இல்லை. நான் உங்கள் மைந்தன், மக்களில் ஒருவன், இரண்டு வகையிலும் உங்களுக்கு கடன்பட்டவன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதுதான் ராமனின் ஜீவலட்சியம். தங்கள் ஆணைக்கு தலை வணங்குகிறேன்.